இந்த பிளான்ல எந்த குழப்பமும் இல்லை. நாளைக்கு காலையில் அந்த முதலியார் பொண்ணை கடத்துறோம். நாளானிக்கு அவளுக்கு கல்யாணம், அதனால முதலியார் போலீஸ் கிட்ட போக மாட்டோம். காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிருவோம். பணம் கைக்கு வந்ததும் குணா இல்லை குணா, ஏற்கனவே போலீஸ் எப்படா நம்மளை என்கவுண்டரில் போடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வாய மூடுறா, இது நான் போட்ட பிளான், கண்டிப்பாக தூக்குறோம். இவ தான் நம்ம கடத்த பொறுப்புன்னு. ஹே மைக்கேல், வா 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 உட்காருடா. மைக்கேல் வெட் சந்தியா. அடப்பாவி, எங்கடா பார்த்த முதல்ல. சந்தியா, என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்டாக. பிரீதி சந்தியா, அவ ரொம்ப அழகுலடா, ஆனா என் மனசு ஃபுல்லா அவன் மட்டும்தான் நினைச்சேன். ஹலோ ஹலோ, அவளை எங்கே பார்த்தேன்னு கேட்டதுக்கு இப்படியா? ரெண்டு பேரில் யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? என்ன சந்தியா, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கேன். நிறைய பேசணும், உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன கேட்ட என்ன கேட்ட? இல்லை, உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். சாச்சா, ஒரு நாள் கூட நான் உன் மனசை கிராஸ் பண்ணதே இல்லையா? இல்ல. நான் உன்ன விட்டுட்டு போனா அழ மாட்டே? கண்டிப்பா மாட்டேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் லைஃப் முக்கியமா? ஓ, அப்படி கேக்குறியா? நீ லைஃப் லைஃப் தான் முக்கியம். எவ்வளோ கேள்வி கேட்டேன், இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். உன்னை பிடிக்குமாங்கிறத விட உன்னை தவிர வேறு எதுவும் பிடிக்காது, அதான் உண்மை. நீ எப்படி என் மனசை க்ராஸ் பண்ண முடியும்? என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க. அப்புறம் நீ இல்லைன்னு அழுவி என்னனு கேட்டேன், அழமாட்டேன். செத்துருவேன். நீயா என் லைஃபான்னு கேட்டேன், நான் என் லைஃப்னு சொன்னேன். ஏன்னா நீ தாண்டி என் லைஃப். இதுக்கு மேலையும் ஐ லவ் யூனு சொன்னாதான் உனக்கு புரியும்னா ஐ லவ் யூ. சூப்பர்டா. சரிடா, நான் கிளம்புறேன். எங்கடா இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்ட? நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவளை எங்கே மீட் பண்ணணும் அங்கேயே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கு. ஓகே ஓகே. போட்டுட்டு அப்புறம்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் கவுன் போட்டுட்டு உன் முன்னாடி தேவதை மாதிரி வந்து நிற்பேன். ஃபாதர் உன்னை பார்த்து இந்த பொண்ணு கட்டிக்க சம்மதமானு கேட்டு. சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். நீ என் கையில மோதிரம் போடுற அந்த நிமிஷம், அந்த ஒரு நொடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதலியார், குறுக்க எதுவும் பேசாத,
ஈசிஆர்ல இருக்கிற வெட்டுவாங்கனி பீச்சுக்கு வா. புரியுதா? அந்த ரோட் கார்னர்ல ஒரு பைக் இருக்கும், அது பக்கத்துல பொட்டியை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உன் பொண்ணு இங்கே தான் இருக்கா, என் கண்ட்ரோலில் பத்திரமா இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்தில் பணம் வரல, உன் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். என்னடா நான் பேசிட்டே வரேன்னு எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கடா, அவங்க யாரும் சீரியஸா பேசுற மாதிரி தெரியல. இறக்கும் பொழுது இவன் காதலியாக இருந்தாலும் புதைக்கும் பொழுது இவன் மனைவியாக புதைக்கப்படுவார். உலகத்தை பொறுத்தவரை இவள் இறந்திருந்தாலும் இவனை பொறுத்தவரை இவள் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள்.